அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமினேஷனுக்கு இப்போருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த மட்டும் வந்து ஆல்ரெடி இப்போவே வந்து 50-க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்ருக்காங்க, பயிற்சி பெற்றுருக்காங்க. அதே சேம் டைமில் வந்து புதுசாக யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் ஒன் புக்கில் இருந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க டீச்சர்ஸ். அதில் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், இயக்கவியல், இயக்க விதிகள், அதே மாதிரி வேலை ஆற்றல் மற்றும் திறன், துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம், இந்த ஐந்து லெசனுமே வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். மாடல் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இருக்குது. இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது, அதையுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான சிலபஸ் பார்க்கலாம். யூனிட் ஒன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் ஃபீல்ட்ஸ், மேட்ரிக்ஸ் தியரி, அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இது பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் தியரியுமே கேட்டிருக்காங்க. இது வந்து யூனிட் ரெண்டு. யூனிட் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதே மாதிரி ஸ்மால் ஓசிலேஷன்ஸ் தியரி, அதேமாதிரி ரைட் பாடிஸ் ரிகைட் பாடி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க யூனிட் த்ரீல வந்து. யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ரெண்டு மேஜருக்குமே வந்து மிக மிக முக்கியமானது. ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மார்க் வந்து அதிகமாக கெயின் ஆகும். அதனால் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டாபிக் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஏழில் வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு, இதுலேருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்மன் பிரான்ஸ் தியரி, எனர்ஜி பான்ஸு, அதே மாதிரி ஸ்காட்டி டயோடு, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜங்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி அதில் உள்ள மிக முக்கியமான தியரி ஈக்குவேஷன் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து எப்படி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கோ அதே மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதனால் இதை நம்ம நல்லா தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதே மாதிரி யூனிட் ஒம்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே மாதிரி யூனிட் பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர், மைக்ரோவேவ்ஸ் ஃபிசிக்ஸ், அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து கவர் ஆகுது. இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அப்போது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து 8-12 வினாக்கள் 14 வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, குவாண்டம் தியரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு 12-14 கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் அந்த யூனிட் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நம்ம அகாடமி வந்து எப்படி டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பி அப்படின் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து டெஸ்ட் பேஜ் இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அதனால் ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜாயின்ஸாக இருக்கும். அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி
பிசிக்ஸ் மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் நோட்ஸுமே இருக்குது. தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலகு ஒன்றில் வந்து திசையின் புலங்கள், அதே மாதிரி அலகு ரெண்டு நிகழ்த்தகு மற்றும் பிள்ளைகளின் கோட்பாடு, அலகு மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், யூனிட் த்ரீ ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியியல் இயக்கவியல் மேக்ஸ் போல்ட் அந்த தியரி, யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த கோட்பாடு, யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, யூனிட் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடநிலை இயற்பியல், யூனிட் எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் இயக்கவியல், யூனிட் ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா அணு இயற்பியல் அணு கருவி, அதே மாதிரி யூனிட் பத்து வந்து செயல்பாட்டு பெருக்கி மைக்ரோவோ இயற்பியல், அதே மாதிரி நுண் செயலி செயலி இது எல்லாமே வந்துருக்கு. இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பிஜிடிஆர்பி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து தியரி வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், சம்மை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 19.95 என்ற எண்ணை மூன்று முக்கிய 800 வடிவில் முழுமைப்படுத்துக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் டைரக்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 19.9, அதே மாதிரி பி 20.1, ஆப்ஷன் சி 20.1, ஆப்ஷன் டி 19.1, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்கோம், கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். டெஸ்ட் பேஜ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். நன்றி, வணக்கம்.